தென்னாருடைய சிவனே போற்று, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வழக்கப்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த பெரிய புராண தொடரில் இன்று நாம் பார்க்கக்கூடியது திருஞான சம்பந்தர் முதல் பகுதி. அவ்வளவு பெரிய அந்த சிக்கலார் சுவாமிகள் எழுதின பெரிய புராணத்தில் அதிகமான பாடல்கள் இந்த திருஞான சம்பந்தருடைய விசேஷந்தான். அப்படி இருக்கும்பொழுது அதை போய் இந்த 2-8 நிமிஷத்துக்குள்ள அப்படி பார்க்கணும் கஷ்டப்பட்டு. முதலில் இன்று நாம் பார்க்கக்கூடியது திருஞான சம்பந்தருடைய அந்த அவதார மகிமை. கருங்கடல் இருக்கு இல்லையா, அதை கையால் நம்ம அப்படியே நீச்சல் அடித்து கடந்துட முடியுமா? ஆனால் சேக்கிழார் சுவாமிகளுடைய அந்த பெரிய புராணம்ங்கிறது அதை கடத்தல் அரிதுன்னு மகா வித்வான் பிள்ளைவாள் சொல்வார். சரஸ்வதியினுடைய அவதாரமாகவே மதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்திலிருந்து திருஞான சம்பந்தர் சுவாமிகளுடைய அந்த வரலாறை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். வேத நெறி தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீத வள வயல் புகழி திருஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்ட திருத்தொண்டர் தொண்டு பரவுவாம் அப்படின்னு செக்கிழார் சுவாமிகள் இந்த ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு ஆரம்பிக்கிறார். இந்த ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வரலாறுல இரண்டு முக்கியமான கட்டங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒன்றும் அடுத்ததுல அடுத்த எபிசோட்ல ஒரு தகவல். ஞானசம்பந்தர் அழுது உலகை வாழ்வித்தவர் ஞானசம்பந்தர். அப்பா அப்பா அப்பா, அழுது உலகை வாழ்வித்தவரா, என்ன ஒரு வாக்கு! வேறு யாருக்கு கிடைச்சது இந்த பாக்கியம் தெரியுதா? வாங்கோ, அவர் எப்படி அழுதார், என்ன நடந்தது, நமக்கு தெரிஞ்சது தான். அதுவும் செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு ஞானசம்பந்தர் வரலாறு தெரியாதுன்னா தெரியுதா? அப்போ வாங்கோ என்ன நுணுக்கம் அப்படிங்கிறது அனுபவிப்போம். குழந்தை 3 வயசு இப்போ ஞானசம்பந்தருக்கு. அந்த குழந்தைய கூட்டின அப்போ சீகாழி அங்கே குளத்தில் நீராட வர்றார். குளத்தின் கரையிலேயே குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு இவர் இங்கே இறங்கி தண்ணியில் அகமர்ஷண மந்திரம் தண்ணியில் குளிக்கும் போதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அகமர்ஷண மந்திரம்னாக்க பண்ணின பாவங்களை நீக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி அவ அங்கே குளிக்கிறார் இந்த குழந்தை. அப்போ பார்க்குறது அழறது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த குழந்தை அழுதுது, அம்பாள் வந்தார், சிவபெருமான் வந்தார், அம்பாள் பால் கொடுத்தா ஞான சம்பந்தரானார், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது சிக்கிழார் சுவாமிகள் சொன்ன மாதிரி இனிமேல் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. நமக்கு பாடம் இது, நமக்கு பாடம். இந்த குழந்தை அழறது, கண்மலர்கள் நீர்த்ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமணி செங்கனி வாய் மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர்தாம் பொறுமி அழுது அருளினார் என்னையா தமிழ், என்னையா தமிழ். அந்த குழந்தை அழுதது கண்மலர்கள் நீர்த்ததும்ப, அப்படியே கண்ணுன்னு தனி வழுவதா, கை மலர்களால் பிசை. இதில் கவனிக்கணும், இது மலர், இதுவும் மலராம், கையும் மலரம் வச்சுடுறா, அப்படியே உப்புத்தாள் போட்டு தைக்கிற மாதிரி இல்லை. கை மலர்களால் பிசைந்து வண்ண மணி செங்கனி வாய் சிவந்த அந்த உதடுகள், அந்த வாய் அப்படியே மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர் தாம் பொறுமி. பிள்ளை பாதி புராணம் பாதி என்பது சத்தியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியுதா? பொறுமி அழுது அருளினார். வீட்டிலையே பார்த்துருப்பீங்களே, இந்த குழந்தைங்க இருக்க ஏதான் பேடுனாக்க இல்லை ஓன்னு அழாது அப்படின்னு பொறுமோ பாராடு. குழந்தை பொறுமும் அழுதும்படியா என்னடா பண்ணேன்னு விரட்டு வாங்க உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தெரியுதா? அப்போ எந்த அளவு இந்த குழந்தைகளுடைய நுணுக்கங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும் சேக்கிழார் சுவாமிகள். அதனால தான் பொறுமையை அழுது அருளினார். சரி, இந்த குழந்தை அழுதது அருளியது ரைட்டு எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை எங்கே பார்த்து அழறது, அதுதான் விசேஷம். அவங்க அப்பா குளித்தது இந்த இடத்துல, இப்போ இங்கே குதிச்சிருக்கு. அப்போ அப்பா இங்கே தானே நீராடுறார். அப்போ அப்பாவை காணுன்னு அழுதுருந்தாக்க அந்த குழந்தை பார்த்து அழ வேண்டிய இடம் இங்கே 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 இங்கே. ஆனால் இந்த குழந்தை அப்படி அழலை, இந்த குழந்தை வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு அழுவுது. அங்கே பாருங்களேன், எங்கெல்லாமோ பார்க்குது.
தெரியுதா? இதையும் செக்கிடார் சுவாமிகள் பதிவு பண்ணுறார். மெய்மேல் கண் துளி பணிப்ப வேறெங்கும் பார்த்து அழுவார் தம் மேலே சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமைத்தானோ செம்மேனி வெண்ணித்ரான் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மையே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. தமிழில் இதை விட இனிமேல் நம்ம பார்க்க முடியாது. இந்த குழந்தை செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து சிவந்த திருமேனி விபூதி பூசிய திருமேனி அந்த திருமேனி கொண்ட சிவபெருமானுடைய திருச்சிகரம் தோணி போகிற கோவில் கோபுரத்தை பார்த்து அம்மையே அப்பா என்று அழைத்து அருளி அங்கதான் தமிழ் சேர்க்கிறார். விளையாட்டார் விளையாடிட்டார். அம்மையே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருளன்னு போட்டார் பாருங்க. அம்மா அம்மையே அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அழறது. இவ்வளவு வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் சும்மா இருப்பார? உடனே பார்வதியுடன் அங்கே ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னார். இந்த அம்மா அழகாக தங்க கிண்ணத்தில் அந்த ஞான பாலை ஊட்டினார். ஞான சம்பந்தர் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம் வருது, இந்த மாதிரி நம்ம விட்டு பிள்ளைங்க அழுதா அம்பாள் வந்து பால் கொடுப்பாளா நம்பாளுக்கு? சந்தேகம் வருதா? அம்மா தயவு செய்து அடியனை தவறாக நினைக்காதீர்கள். நம்ம விட்டு புள்ள இல்லை தாயி. எந்த விட்டு புள்ள அழுதாலும் ஓடி வந்து பால் கொடுக்கக்கூடியவள் தான் அவள். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அம்மையே அப்பா என்று அழைத்து அருளுவதும் இல்லை அழுது அருள்வதும் இல்லை. இப்போ தெரியுதா அழுது உலகை வாழ்வித்த கவுனியர்னு ஏன் அங்கே போட்டாங்கன்னு சொல்லிட்டு? ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். கல்யாணம் பெரிய இடத்து கல்யாணம் ஒரு பட்டு புடவை இந்த ஆத்தா உன்னோட பட்டு புடவையை கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன் அது சரி இந்த அப்படின்னு பட்டு புடவையை கொடுத்துறோம். அந்த அம்மா கல்யாணத்துக்கு போகிறோம், ஐயா பட்டு புடவை கொடுத்த அந்த அம்மாவும் கூட வருது கல்யாணத்துக்கு. எதுக்கு பாசமாக கல்யாணத்துக்கு அழைப்பா? அதெல்லாம் இல்லை, பட்டு புடவை அந்த அம்மாவுது. நம்ம பாட்டில் இந்த மாதிரி எதானு கண்டா முந்தான்னு உட்காந்து அதில் எண்ணெய் படிஞ்சு அழுக்காய் எதானு ஆகி போச்சோன்னா என்ன பண்ணுறது? பட்டு புடவை கொடுத்த அம்மா கூட வருது. நம்ம கையெழும் சாப்பிட்டுட்டு கையெழும் பொழுது இரு இரு சாயாத அந்த ஈரம் அதில் என்னோ கரை பிடிச்சி போயிடும். இரு அந்த அம்மா நம்ம கையை அழகாக வாங்கி அழுக்கும் உட்காரும் பொழுது சேரில் அந்த அம்மா இந்த சேரில் உட்காரது அழுக்காக இருக்குது அதில் விளையாட்டு இல்லையா ஐயா? ஒரே ஒரு புடவையை கொஞ்ச நேரத்துக்கு இரவலாக கொடுத்த ஒரு பெண்மணியை இவ்வளவு பொறுப்பாக அதை கூட இருந்து பாதுகாக்கின்றார் என்றால் இவ்வளவு பெரிய பட்டு மாதிரி இருக்கக்கூட உடம்பை கொடுத்த அந்த அம்பாள் எவ்வளவு பொறுப்பாக இருந்து பாதுகாப்பாள்? இதைத்தான் சேக்கிழார் சுவாமிகள் அழுது உலகை வாழ்வித்தன்னு சொன்னார்னோ. இந்த குழந்தை அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பெற்றோர்கள் செய்த தவம் இந்த சைவத்தினுடைய பெருமை விளங்கணும், வேத நெறி தழைத்து ஓங்கணும், அம்மா இப்படிப்பட்ட அந்த துயரங்கள் தீர்ந்து எல்லாரும் நன்னா இருக்கணும், அதுக்காக எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று தவம் செய்து குழந்தை பெற்றார்கள். தெரியுதா? பக்கத்து வீட்டில் பட்டு புடவை வாங்கின மாதிரி அதன் காரணமாகத்தான் குழந்தை செல்வம் மாறுளிய அந்த அன்னை தானே வந்து குழந்தைக்கு இவ்வளவும் பண்ணினான். அதே போல் இந்த ஞான சம்பந்தரை போல நம் குடும்பத்திலையும் அந்த அம்பிகை இருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். அந்த அம்பிகை கண்டிப்பாக கட்டி காப்பாள். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும் திருச்சிற்றம்பலம்.